ராமன் வெளிநாட்டு சதி செஞ்சுட்டாங்கன்னு நாளைக்கு தோல்விக்காக இப்போவே காரணம் தேடுறாருங்கிறாரு தரணி தருணு தருன்னு சொல்வார் அவர் திமுக கட்சினால் சொல்லத்தானே செய்யணும் சொல்லதே ஆகணும் அவர் வந்து பிரதமர் சொன்னது என்னை பிரதமர் வந்து நீக்குவதற்கு வெளிநாட்டுக்கு சதி அது நூற்றுக்கு நூறு அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஜெயலலிதா அம்மையார் பிரச்சாரம் பண்ணும்போதுலாம் சொல்லுவார் கண்ணு கட்டிய தூரம் எதிரியே இல்லை எனக்குன்னு சொல்வார் உண்மைதான் ஆனால் பாரத பிரதமர் முக்கியமான காலகட்டங்கள் நாட்டு மக்களுக்கு உண்மையை உடைத்து கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் பற்றி சொல்லியுள்ளார் காரணம் என்றால் இந்த உலக வரலாறு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்றால் ஒரு பிக் பாக்ஸ் ரஷ்யா என்றால் ஒரு பிக் பாஸ் அதே போல் எண்ணெய் வளங்களில் நிறைந்த நாடுகளும் ஒரு பிக் பாக்ஸ் இவர்கள் எல்லோரும் சார்ந்து எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடுகள்லாம் இந்தியாவுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு நெருக்கடி கொடுத்தாங்க பிரதமர் என்ன பண்ணார் இன்னைக்கு எண்ணெய்கள் நீங்கள் வச்சுக்கோ நாங்கள் குறிப்பிட தேவை ஆனால் பேட்ரி வண்டி சோலார் வண்டி நிறைய சிஸ்டங்கள் இந்தியாவில் வந்து நிறைய வாகனங்கள் வந்து பெருக்கி எண்ணெய் வளம் இல்லாதவங்களும் நாங்கள் ரன் பண்ணிக்கிடுவோம் நிலைப்பாடை உலகத்தில் இந்தியாவை எப்படிலாம் ஏலனம் செய்தார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் இன்னொன்று நடந்துச்சு இந்த யூஎன்ல இருக்கிறவங்கெல்லாம் கூடுறாங்க கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து நடக்குது பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறமெல்லாம் வெஹிக்கிள்லாம் வரலையா எண்ணெய் நாடுகளுக்கு லாபிக்கு தேர்தல் வருகின்றது இந்த தேர்தலினால் ஏற்கனவே கடந்த ஓராண்டு காலமாக கிண்டன்பர்க் பிபிஎஸ்சி ஐரோப்பிய யூனியன் மிஷினரிகள் வெளிநாட்டு தீய சக்திகளில் இந்தியாவுடன் சேர்ந்த சில சக்திகளும் கூட்டு சேர்ந்து பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் உலக நாடுகளில்

திகார்ல அருந்து கித்வா இருக்கிறாங்க அப்புறம் சிபுஷார்காண்டோட முன்னாள் முச்சரா இருக்கு சிபு அர சோரன் சூரன் செய்தில இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா நீங்க ஏன் பிஜேபி எதிர்க்கலைன்னு கேட்கறாங்க அப்ப கேரளா சீப்பிரஸ்னா சொல்றாரு நீங்க என்னங்க அமுல் பேபியா உங்களுக்கு அரசியல் தெரியாதா நீ என்ன எதுக்கு பேசுறீங்க பிஜேபி வந்து நீங்க தானே திருவிடலாம் பேசுறார் என்னைக்கு நேத்துக்குள்ளே யூனிக் பத்திரிகை பாருங்க பாருங்க பேசு நீங்க நேத்துக்குள்ள யூனிப் பேப்பர்ல முன்னாடி ராகுல் காந்தி பாருங்க நேத்து ஈவினிங் சொல்லியிருக்காருங்க நேத்து இவனே அவர் சொல்லிருக்கிறாரு புனரை விஜய்னு வந்து அதே போல சரி ஆஹ் கேமந்த ஜெயில இருக்குறாங்க அரவிந்த் கேஜவர் ஜெயில இருக்கிறாங்க அதே போல வந்து தெலுங்கானாவுடைய முன்னாள் அமைச்சர் கவிதாவும் ஜெயில இருக்கிறாங்களே அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஏன்னா அவங்க கூட்டணியில அவங்க வரல ஆகவே வந்து இவங்களை எல்லாம் கொண்டு போய் நாம ஜெயில வச்சுட்டு ஒரு எலெக்ஷனை ஏன் நடத்துறோம் ஒரு விஷயம் கேளுங்க ஐஎன்டிஏ கூட்டணியில் இந்த அங்கம் வகிக்க அங்கம் வகிக்கக்கூடிய குடும்ப ஆட்சி நடத்தவர்கள் வாரிசு நடத்தக்கூடிய அத்தனை பேரும் ஊழல் செக்கி இவர்கள் ஆட்சியில் வந்தால் கூட ஐந்து ஆண்டு ஊழல் வழக்குகளிலிருந்து ரிலீஃப் ஆகுதுக்கு ஐந்து ஆண்டு காலம் ஆகும் ஆகவே தான் கண்ணுக்கு எட்டிய தூரம் பிரதமருக்கு எதிரியே இல்லை மக்களுடைய அம்மை கட்டி சுரம் எதிரியே இல்ல ஆனா எனக்கு எதிரா சாதி செய்யாதீங்க உண்மை சுயவினால வெளிநாட்டு சக்தி வெளிநாட்டு சக்தி வந்து டிபெண்ட் பண்றீங்களா

என்ன ஒரு அதாவது இந்தியாவில் வந்து பாஜக வாரிசு அரசியல் கடந்துட்டாங்க மக்கள் வாரிசு அரசியல் நினைச்சா நேரடியா அங்கேயே தண்டிச்சிருவாங்க அவங்க அவங்களே வெற்றி வகை சூடிதான் அனுப்புறாங்க மக்கள் வந்து இருக்காங்க திரும்ப உங்களுக்கு வாரிசு அரசியலுக்கு ஒரு அளவுகோளு கட்சியில தலைமை பொறுப்புக்கு வாரிசு அரசியலுக்கு ஒரு அளவுகோளு ஆனா எங்க கூட்டணியில சேர்றவங்க வாரிசா இருந்தாலும் நாங்க பரவாயில்ல வாரிசுக்கு வாரிசு போய் ஓட்டு கேட்டாலும் பரவாயில்ல அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது இருக்கக்கூடிய வாரிசு தலைவர்களையும் பாருங்கள் ஐஎன்ஏ குடியில் இருக்கிற வாரிசு தலைவர்களும் பாருங்கள் யார் செல்வாக்கு மிக்க ஆட்சியில் அமர்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றி தங்களுடைய குடும்பத்தை பிரிக்கத்தான் ஊழல் இரண்டாயிரத்தி இருபத்தி பாஜக ஆட்சி வந்தால் சிறைச்சாலை நிரம்பி வழியும் உடல் சிறைச்சாலை நிரம்பி வழியும் இங்க தமிழ்நாட்டுல பாருங்க எவ்வளவு ஆளுங்கட்சி உள்ள அமைச்சரே ஜெயில இருக்காரு இவ்வளவு பதட்டம் தமிழ்நாட்டுல எலக்ஷன் முடிஞ்சிருச்சு வட இந்தியா இந்த தகவல்கா சொல்றாங்க அதாவது இவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்ல இந்தியா முழுவதும் ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்தி அதே அதே பற்றி தேர்தல் ஆதாயம் கண்டு காண நிரப்பது ஐஎன்டே கூட்டணி

டாய்லெட்டில் டிராவல் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ரயில்வேயை தனியாருக்கு விற்றதுடைய விளைவா என்ன மாதிரியாக மக்கள் வந்து பயணம் செய்ய வேண்டியதா இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் இது மக்களுக்கான ஒரு கேள்வி இல்லையா இது எப்படி குழப்பத்தை விளைவிக்கிற கேள்வி நீங்க சொல்ற மாதிரி மத மோதல உருவாக்குற கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரயில்வே வந்து நீங்க ஓப்பன் கம்பெனி ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா ரயில்வே அதாவது அந்த டாய்லெட் ரூம்ல அஞ்சு பேர் ஆறு பேர் நிற்கிறாங்க

அப்ப यूपीए கவர்மெண்ட்ல ரயில்வேல அதே மாதிரி பாத்ரூம் கூட தான் பயணம் பண்ணாங்கன்னா பத்து வருஷம் கழிச்சும் கழிச்சு பாத்ரூம் கூட பயணம் பண்றதுக்கு இல்லாம முதல்ல வந்து என்ன பேடி தான் பார்க்கணும் அதுக்கு நிர்வாகம் சம்மந்தம் கிடையாது அதுக்குன்னு தனி லாகா இருக்குது அதுக்கு அதிகாரி இருக்கிறாங்க ஓபன் கமிட்டி பண்றதுல நீங்க போய் பாருங்க நீங்க எத்தனை தடவை அப்படி பார்த்தா நீங்க பஸ்ல சீட் கம்மியா இருக்குதுアナஸ்டாண்டிங்ல நின்னு போறாங்க இல்லையா फुलப் போல நின்னு போறாங்க இல்லையா ஆகவே பேசேஞ்சர் போடக்கூடிய முடியல வந்து சொன்னா யாரும் நிர்வாகம் நடத்த முடியாதுங்க வந்து யாரும் எதுவும் நிர்வாகம் நடத்த முடியாது அவங்க அப்படியே போயிக்கணும் இது போண்ட

தேஜஸ் ரயில இன்னும் நிறைய ரயில்கள் விட்டுருக்கீங்களே அதெல்லாம் சாமானிய மக்கள் பயணம் செய்யறதுல வந்தே பாரத்ல வந்தே பாரத்ல சாமானிய மக்கள் போற மாதிரி இருக்கு பயணம் டிக்கெட் போக முடியுமா ட்ரெயின்ல போறாங்க ட்ரெயின்ல போறாங்க பஸ்ல போறாங்க பஸ்ல போறாங்க வசூல் வாய் போறவங்க அதுக்காக நீங்க அந்த டைம்ல காசு எடுத்து போக முடியுமா சொல்லுங்க சாமானிய மக்கள் தங்களோட அடிப்படை தேவையான ஒரு பயணத்தை கூட தார்மீகமா சுயமரியாதையோட பண்ணுவீங்க நீங்க எல்லாம் நீங்க எப்படி அவங்கள சொல்ல முடியும் ஆமாங்க விமானத்துல போறேன் எனக்கு வசதி இருக்கா விமானத்துல போறேன் வசூல் வாய் போறாங்க அதுக்காக எல்லாரையும் விமானத்துல போறாங்க வசதி வாய்ப்புல பொறுத்து தான் பயணம்